டுடே 7 மணிக்கு சிஎஸ்கே அண்ட் டிசி மோதுறாங்க. அதாவது இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக தாங்க இருக்கும். கடைசி பந்து வர கொஞ்சம் திக்கு பக்கு பக்கு திக்குன்னே போகும் என்று சொல்லப்படுகிறது. இதற்குண்டான ப்ரெடிக்ஷன் வந்துட்டு அபிகானந்த் கணிச்சிருக்காரு. நீங்கள் பார்க்கலனா பாருங்கள், நான் போஸ்ட் கூட பண்ணுறேன் ஓகேவா. அந்த தம்ப்னெயில் கூட இப்போ டிஸ்பிளேல வரும், நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோ போய் டச் பண்ணுங்கள் ஓகேங்க. அதாவது இன்னைக்கு மேட்ச் குறித்து ரிக்கி பாண்டிங் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. உண்மையிலேயே வந்துட்டு 100% பெர்ஃபெக்டான பாயிண்ட் என்றே சொல்லலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காருனா, என்னோட கிரிக்கெட் வாழ்க்கையை, அதாவது ஆஸ்திரேலியாவோட சகாப்தத்தை அழிச்சது எம்எஸ் தோனி தான். 2007 அவர் தானே வின் பண்ணார், எம்எஸ் தோனி கேப்டன்ஷியில் தான் வின் பண்ணார். அவரோட கேப்டன்சியே வேறு விதமாக இருக்கும். அதாவது அவர் ஃபீல்டு செட்டிங் தனித்துவமாக சிந்திக்கக்கூடியவர். அதனால தான் அவர் வெற்றி கேப்டனாக இருக்கார். களத்தில் எல்லாத்தையும் முட்டாளாக்கிடுவார் அந்த கேப்டன்சி பவரில். அதாவது முதல்ல எப்படி தண்ணியில் இருக்கும்போது பவரோ அந்த மாதிரி தோனிக்கு அந்த கேப்டன்சி தான் மிகப்பெரிய பவர். அவர் ஆன் த கிரவுண்டில் வந்துட்டு நம்மளால் எதிர்த்து எதிரணி கேப்டன்களை எதிர்த்து வின் பண்ணுவது கடினம். இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ரிக்கி பாண்டிங், கிளார்க்கு அண்டு சேம் டைம் மெக்ராத்தி எல்லாருமே ரிட்டையர்மெண்ட்டை அப்டேட் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு எங்களோட ஆள் மனசில் மிகப்பெரிய லெவலில் டிப்ரெஷன் பண்ண ஒரே கேப்டன்னா அது எம்எஸ் தோனி தான். ஆஸ்திரேலியா கிரிக்கெட் சகாப்தத்தை அளித்தவரும் அவர் தான் என்றும், ஏன்னா 2000 காலகட்டங்களில் உங்களுக்கு தெரியுங்க, 2004 காலகட்டங்களில் அவங்கள எந்த டீமே ஜெயிக்க முடியாது ஓகேவா. பட் அப்பேற்பட்ட டீமை வீழ்த்தின ஒரே கேப்டன்சினா நம்ம எம்எஸ் தோனி என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதைத்தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் இன்னைக்கு ஒரு சிம்பிள் ப்ராசஸ் சொல்லியிருக்காருங்க, தோனியை ஜெயிக்க முடியாது, நாங்கள் வந்துட்டு ஜெயிக்க வரல, டிசப்பாயிண்டும் எங்கள் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்டையும் நான் ஒரு கோச்சாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, ஜெயிக்கிற கேப்டன் என்னென்ன பண்ணுறாரு அவரோட ப்ராசஸை இன்னைக்கு வந்துட்டு களத்தில் கற்றுக்குங்க. 5 முறை சாம்பியன் வின் பண்ண கேப்டன், 17 வருடமாக எத்தனையோ டீமில் எத்தனை கேப்டன்களோ மாறிட்டாங்க, ஆனால் 17 வருஷமாக ஒரே அணிக்கு கேப்டனாக செயல்படுறாருனா இது ஒரு லேசான விஷயம் கிடையாது. அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்கிறதுனாலேயே அவர் 17 சீசன் வந்துட்டு ஒரே அணிக்காக கேப்டனாக தொடர்ந்திருக்கார் என்றும் ரிக்கி பாண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. அதான் மறுபடியும் என்ன சொல்லியிருக்காருனா, நாங்கள் இன்றைக்கி ஜெயிக்க வரல, எங்கள் டீமோட வீக்னஸ் எங்களுக்கு தெரியும். சிஎஸ்கே டீமில் கிட்டத்தட்ட 10 பேரும் பேட்ஸ்மேன் தான், எல்லாருமே மேட்ச் வின்னர் தான். குறிப்பாக தோனியோட கேப்டன்சி வந்துட்டு 100% பர்ஃபெக்டாக அருமையாக இருக்கும். அவர்கிட்ட இருந்து நம்ம இன்றைக்கி ஜெயிக்க போராடாதீங்க நம்ம டீம் பிளேயர்கள், அந்த ஜெயிக்கிற ப்ராசஸை கற்றுக்குங்க அவ்வளோதான். அவர்கிட்ட இருந்து அந்த வெற்றியோட சக்ஸஸ் களத்தில் என்ன மாதிரி அணுகிறாரு, பின்னாடி இருந்து எப்படி பவுலரை ரொட்டேட் பண்ணுறாரு, இதை ரிசாப்பாண்டும் டிசி பிளேயர்களும் ஒரு கோச்சாக நானும் கற்றுக்கிடுவோம் இன்றைக்கி மேட்ச்சில் என்று வெளிப்படையாக பேசியிருக்காருங்க. இப்படி யாராவது சொல்லுவாங்களா, எந்த ஒரு கோச்சும் ஜெயிக்க வரல, தோனியோட ப்ராசஸை கற்றுக்கிறதான் இன்னைக்கு மேட்ச்சில் இறங்குறோம் என்றும், அதை அடுத்தடுத்த மேட்ச்சில் அந்த ப்ராசஸை யூஸ் பண்ணுவோம் என்றும் நம்ம ரிக்கி பாண்டிங் வந்துட்டு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க. உண்மையிலேயே அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்துட்டு வேல்யூவான பாயிண்ட் என்றே சொல்லலாம். ரிக்கி பாண்டிங்கோட இந்த பதிவு பற்றியும், இன்றைக்கி டிசியை வந்துட்டு எத்தனை ஓவரில் சிஎஸ்கே பீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ ரன் ரேட் வித்தியாசத்தில் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை போட்டு விடுங்க. இல்லை டிசி வந்துட்டு டஃப்பான ஃபைட் கொடுப்பாங்களா சிஎஸ்கே எதிர்த்து, கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க.